हेलो क्लास 12, वेलकम बैक टू कॉन्सेप्ट कैप्सूल। नाम विक्की सर। सो नंब वेक्टर अलजेब्रा चैप्टर सेकंड लेक्चर पाकपो नीत एक्सरसाइज 10.1 फुला मुड़चो इनके वो कुछ परे लेक्चर बट आना इनके एक्सरसाइज 10.2 फुला मुड़ो। ओके वेक्टर एडिशन मट पाटो अंडी नया विषय पाकपो सरिया यूनिट वेक्टर एपी कैलकुलेट पड़े डायरेक्शन क्वेश्चन एपी कैंडपिद नया विषय पाकपो। ओके एक्सरसाइज 10.2 फुला इनकी कंप्लीट पड़ा सरिया। अंड யாராச்சும் இன்னமும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அண்ட் கைஸ் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் இந்த டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஓகே நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த சேனலில் தேடி வரணும், தேடி வந்து டெலிகிராமில் போய் ஃபைல்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது சரியா, இன்க்ளூடிங் யுவர் போர்டு எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸாக இருந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே இந்த இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகே இந்த டெலிகிராமில் இருக்குது, ஜஸ்ட் போய் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்று வெக்டார் பற்றிலாம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அண்ட் எப்படி வெக்டார் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் அதான் மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றா பார்த்தோம் கரெக்டாக. இன்னிலேருந்து வெக்டார்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரியா. அதில் ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஆடிஷன். ஓகே ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 4 எவ்வளோன்னு கேட்டால் டேரெக்டாக என்ன சொல்லுவீங்க, 9 சொல்லிடுறீங்க கரெக்டாக. அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெக்டர் கொடுக்குறேன், ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே ப்ளஸ் A2i ப்ளஸ் B2j ப்ளஸ் C2k இந்த மாதிரி ரெண்டு வெக்டர் கொடுத்தா நீங்கள் எப்படி ஆட் பண்ண போகிறீங்க அதுதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஓகே ஆக்சுவலாக ரெண்டு ஃபார்மில் இருக்குது வெக்டார் அடிஷன் பண்ண, ரெண்டு ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர், ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர். ஓகே ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போது, உங்களுக்கு அடிஷன் ஆட் பண்ணி சம் கொடுக்க போகுது. ஓகே பட் டெஃபினேஷன் மட்டும் ரெண்டுத்துக்கும் மாறும். ஓகே ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் வச்சு நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் படிங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜாக சொல்லித்தரேன். இஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஓகே டேக்கன் இன் என் ஆர்டர் ஓகே and the sum of the 2 vectors represent the third side taken in the reverse order. ஓகே ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரெண்டு வெக்டர் எடுத்திருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குல்ல, லெட்டர் சசியூம் ஐ வெக்டார் பி அண்ட் லெட்டர் சசியூம் ஐ வெக்டார் ஏ. ஓகே இப்போ இது ரெண்டும் இப்படி இருக்குது. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு வெக்டாரை மூவ் பண்ணி இந்த மாதிரி கிட்ட கொண்டு வந்துக்கிறேன். ஓகே தெரியும்ல வெக்டார் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், கண்டிஷன் என்ன பேரலாக மட்டும் இருக்கணும் அது. ஓகே ஸோ இந்த பி வெக்டர் நான் இங்கே போட்டுக்கிட்டேன், டெஃபினட்டாக இதுவும் எதுவும் பேரலல், ஸோ பிரச்சனை இல்லை. இந்த ஏ வெக்டர் நான் இங்கே போட்டுக்கிட்டேன், இதுவும் எதுவும் பேரலல் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன். ஓகே ஸோ ட்ரையாங்குலர் லா என்ன சொல்லுதுனாக்கா, ஒருவேளை எனக்கு ரெண்டு வெக்டர் ஓகே ஒரு ட்ரையாங்கிளோட அட்ஜசன் சைடை வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, ப்ரொவைடட் தட் த ஆர்டர் ஷுட் பி சேம், ஆர்டர் ஷுட் பி சேம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது இப்படி வந்துச்சுன்னா இதுவும் இப்படி தான் வரணும். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெக்டார் இருக்குது, எனக்கு அட்ஜசன்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்னோடய வெக்டாரோட இந்த சம் என்ன வரும்னாக்கா, இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஆரோ மார்க் போடணும். ஓகே அப்படி போட்டேன்னா இந்த ட்ரையாங்கிள் வர வேல்யூ தான் எனக்கு அடிஷன் ஆஃப் திஸ் 2 வெக்டார். ஓகே இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் ஆஸ் 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர், த சம் ஆஃப் த 2 வெக்டார் ரெப்ரசன்ட் த தேர்ட் சைட் taken in the reverse order. Okay, for example, இந்த இடத்துல ஏபிசி இருக்குது. ஓகே ஏ வெக்டார் இது பி வெக்டார். ஓகே இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் ஆர்டர் சேம், ரெண்டுமே வந்து இப்படி போயிட்டுருக்கு கரெக்டாக. அண்ட் இது ரெண்டுமே ஒரு ட்ரையாங்கிளோட சைடோட அட்ஜசண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னாக்கா, ஒரு மூணாவது வெக்டார் கிடைக்கும். ஓகே தேர்ட் வெக்டார் அதாவது ஏபி ப்ளஸ் பிசி பண்ணோம்னா நமக்கு வந்து ஏசி கிடைக்கும். அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஏசி எப்படி இருக்கும்னா, ஆப்போசிட் டு த டைரக்ஷன், அதாவது இது ரெண்டும் இப்படி போச்சுனாக்கா ஏசியோட டைரக்ஷன் இப்படி இருக்காது, ஏசியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே ஸோ ஏபி ப்ளஸ் பிசி பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஏசி கிடைக்காது, சிஏ வெக்டார் கிடைக்கும். ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் பண்ணோம்னா ஏசி இல்லை சிஏ, புரியுதா? இனிஷியல் பாயிண்ட் சி, ஃபைனல் பாயிண்ட் ஏ, அந்த மாதிரி புரிஞ்சா? இதே வச்சு நம்ம டிஃப்ரென்ஸும் சொல்லிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 வெக்டார்னா ஒன்றும் இல்லை. இப்போ அதே ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் வேணும்னு நினைக்கிறோம் சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு இப்படி போட்டிங்க, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை அப்படியே மாற்றி எழுதணும். ஏ வெக்டார் அப்படி இருக்கட்டும் சரியா, ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து அப்படி இருக்கட்டும், இப்படி வருது. ஓகே பி வெக்டார் இப்போ மேலே போயிட்டுருக்கு,
ஓகே. மைனஸ் பி வெக்டார் எப்படி இருக்கும், மைனஸ் பி வெக்டார் கீழே பார்த்த மாதிரி இருக்கும்ல, ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மைனஸ் பி வெக்டார், ஸோ ஏ வெக்டார் இப்படி இருக்குது, மைனஸ் பி வெக்டார் இருக்குது, அப்போ ஆப்வியஸாக சி வெக்டாரோட டேரெக்ஷன் வந்து இப்படி இருக்கும், ஏ மைனஸ் பி வெக்டார், புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் பை ட்ரையாங்கிள் லா. ஓகே, அடுத்து இன்னொரு லா இருக்குது, பேரலலோகிராம் லா ஆஃப் வெக்டார். அது என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி லா தான். ஓகே, ரெண்டு வெக்டார் இருக்குது ஏ அண்ட் பி. ஓகே, இந்த ரெண்டு வெக்டாரும் ஒரு பேரலலோகிராமோட ஒரு சைடை, ஒரு அட்ஜசன்ட் சைடை காமிக்குது. ஓகே, ஆரிஜின் சேமாக இருக்குது. ஓகே, ஒரு பேரலலோகிராமோட சைட்ஸ் காமிக்குது. ஓகே, அப்படி காமிச்சிச்சுனாக்கா இந்த ரெண்டு வெக்டாரோட சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் டூ வெக்டார்ஸ் ஃப்ரம் த காமன் பாயிண்ட், இந்த காமன் பாயிண்ட்லேருந்து வர ரிசல்டன்ட் தான் இதோட சம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொன்னால், டயக்னல் ஆஃப் த பேரலலோகிராம் ஃப்ரம் த காமன் பாயிண்ட், டயக்னல் ஆஃப் த பேரலலோகிராம் ஃப்ரம் த காமன் பாயிண்ட். ஒருவாள் இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்னா, அப்போ இது ரெண்டுத்தோட சம் வந்து எப்படி இருக்கும், டயக்னல் ஆஃப் திஸ் பேரலலோகிராம் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அண்ட் பேரலலோகிராம் ஆஃப் லா ஆஃப் வெக்டார். ஓகே, ரெண்டுமே சிம்பிள் தான். ஓகே, அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது என்னென்னு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அடிஷன். ஓகே, ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டினா, ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, இங்கே ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், இல்லை பி வெக்டார் ப்ளஸ் சி ஏ வெக்டார் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். அதாவது ஏ ப்ளஸ் பி பண்ணாலும் சரி, இல்லை பி ப்ளஸ் ஏ பண்ணாலும் சரி, ஆன்சர் வில் பி த சேம். அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், 5 ப்ளஸ் 4 பண்ணால் என்ன வருது, 9. 4 ப்ளஸ் 5 பண்ணாலும் என்ன வருது, 9. அந்த மாதிரி தான் வந்து ஏ ப்ளஸ் பி பண்ணாலும் சி வெக்டார் கிடைக்கிறதும், பி ப்ளஸ் சி ஏ பண்ணாலும் வர சி வெக்டாரும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, திஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லான்னு என்னன்னாக்கா, ஏ ப்ளஸ் பியை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ற ஒரு வெக்டார் ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும், இல்லை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பண்ணாலும் ஒன்று தான் வரும். அதாவது இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது, இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. சரியா? ஸோ கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பேசிக் தான். ஓகே, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி முக்கியம். அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னாக்கா, ஒரு வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர் இருக்குது, அந்த ஏ வெக்டார் கூட நான் வேறு ஏதோ ஒரு வெக்டார் ஆட் பண்ணுறேன், அப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு ஏ வெக்டார் தான் கிடைக்கணும். ஓகே, அப்போ ஆப்வியஸாக இந்த ஜீரோ வெக்டார்னா என்னது, இதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, கரெக்டாக? ஸோ ஒரு ஏ வெக்டார் கூட நான் ஜீரோ வெக்டார் ஆட் பண்ணேன்னா எனக்கு ரிசல்டன் வந்து ஏ வெக்டார் தான் கிடைக்கும், புரிஞ்சா? அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னாக்கா, ஏ வெக்டார் கூட நான் எந்த வெக்டார் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஜீரோ வருமோ அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ வெக்டார் கூட ஒருவேளை மைனஸ் ஏ வெக்டாரை நான் வந்து ஆட் பண்ண நான் ஜீரோ கிடச்சிரும். ஓகே, அப்போ இதுதான் வந்து இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் ஐடென்டிட்டி கேட்டால் ஜீரோ வெக்டார், அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு கேட்டால் மைனஸ் ஏ வெக்டார், புரிஞ்சா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை எ ஸ்கேலர். ஸ்கேலர்னா தெரியோட, ஸ்கேலர்னா ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்கேலர் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு வெக்டாரை ஸ்கேலர் கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர், இந்த இடத்துல ஏன்ட்டு ஒரு வெக்டார் வச்சுருக்கேன். ஓகே, ஏன்ட்டு ஒரு வெக்டார் வச்சுருக்கேன், இதோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து 2 யூனிட். ஓகே, இந்த இதோட மேக்னிடியூட் வந்து 2 யூனிட். ஓகே, இப்போ இந்த ஏ வெக்டார் கூட நான் ஒரு வேளை ஒரு ஹாஃப்ன்ற வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், அதோடய மேக்னிடியூடும் பாதி ஆகும். இப்போ இது 2 இருக்குனாக்கா இதோட மேக்னிடியூட் வந்து 1 ஆகிடும். எப்போனா இஃப் ஐ எம் மல்டிப்ளைங் ஹாஃப். இதே ஏ வெக்டார் கூட இப்போ நான் வந்து ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு ஏ வெக்டார், அப்போ இதோட மேக்னிடியூட் வந்து டபுள் ஆகிடும், 4 யூனிட்டாக மாறிட்டும். ஓகே, இதுவே நான் மைனஸ் 2 பண்ணனாக்கா 4 யூனிட் தான், பட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் மைனஸ். ஓகே, இந்த டைரெக்ஷனில் இருக்குது 4 யூனிட்னால் இந்த டைரெக்ஷனில் மைனஸ் 4 யூனிட். ஓகே, சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கேல் என்னென்னா, ஜஸ்ட் இருக்க நம்பரை அப்படியே உள்ள வெக்டார்க்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, அடுத்து இது இம்பார்ட்டண்ட், காம்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்டார். ஓகே, இது கொஞ்சம் கிளியராக இல்லை நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்போம். காம்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்டார்னா ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சிம்பிள் தான். சி, உங்களுக்கு எக்ஸ் ஒய் டைரெக்ஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன், ஜெட் டைரெக்ஷன். ஓகே, இது எக்ஸு, இது ஒய், இது ஜெட் டைரெக்ஷன். ஓகே, எக்ஸ் டைரெக்ஷனில் எவ்வளோ மேக்னிடியூட் வேணாலும் வச்சுக்கலாம், கரெக்டாக 5, 10, 15, 20 எவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, பட் நான் அவ்வளோ மேக்னிடியூட் வச்சுக்கல, ஒரு யூனிட் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு யூனிட் மேக்னிடியூட், ஒரு யூனிட் மேக்னிடியூட்னா என்ன சொல்லுவோம், ஐ கேப்புன்னு சொல்லுவோம், கரெக்டாக? அதே மாதிரி ஒய் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன், ஜே கேப். அதே மாதிரி ஜெட் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் மேக்னிடியூட், கே கேப். ஓகே, இதுதான் வந்து யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். லெட் ஐ, ஜே அண்ட் கே கேப் பி த யூனிட் வெக்டார்ஸ் இன் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் டைரெக்ஷன்.
ஓகேயா? இப்போ என்ன பண்ணுற, ஒரு பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறேன். பொசிஷன் வெக்டர் பி. ஓகே, இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பி ஃபஸ்ட்டு நான் ஒரு கிராஃபில் போடுறேன். ஓகே, இது ஸ்பேஸில் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து ஸ்பேஸில் இருக்குது. ஓகே, இல்லை எக்ஸ் கம்மா வாய் கம்மா சைடு எப்படி கண்டுபிடிப்போம், ஜீரோலேருந்து எக்ஸ் டைரெக்ஷன் வந்தோம்னா எக்ஸ் கிடச்சிரும், ஜீரோலேருந்து ஒய் டைரெக்ஷன் வந்தோம்னா ஒய் கிடச்சிரும், ஜீரோலேருந்து ஜெட் டைரெக்ஷன் கிடச்சா ஜெட் கிடச்சிரும். ஸோ ஆல் அரவுண்ட் பி எக்ஸ் ஒய் ஜெட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த வெக்டர் ஃபார்மில் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருவோம், ஆர் வெக்டர், அதாவது ஓபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணும், ஜஸ்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் கூட ஐஜேகே போட்டால் போதும், கரெக்டாக? ஸோ ஓபி வெக்டர், ஓகே, ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டர் வருது, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர், ஓகே, எக்ஸ் ஐஜே ஐ மீன் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப். ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், காம்பனெண்ட்னு சொல்லுவோம், யூனிட் வெக்டராக எழுதுறோம், அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ நேரம் என்ன போட்டோம், எக்ஸ் இன்ட்டு ஐ கேப், அதான் இதுதான் வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா காம்பனெண்ட். இவ்வளோ நேரமாக வெக்டர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கல, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கோஆர்டினேட் கூட கேப்பை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னாக்கா, நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும், ஒன்று இதோட ஸ்கேலர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், இன்னொன்று வெக்டர் காம்பனெண்ட்டும் கிடைக்கும். இதில் ஸ்கேலர் காம்பனெண்ட்லாம் என்னென்ன, எக்ஸு ஒய்யு ஜெட், இது ரெண்டும் இது மூணும் ஸ்கேலர் காம்பனெண்ட். வெக்டர் காம்பனெண்ட்லாம் என்னன்னாக்கா எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் அண்ட் ஜெட் கே கேப், இது எல்லாமே வெக்டர் காம்பனெண்ட். ஓகே, ஸோ கே கேப்பு ஐ கேப் ஜே கேப் இது மூணு கூட எடுத்தாக்கா வெக்டர் காம்பனெண்ட். வெறும் ஸ்கேலர் குவான்டிட்டியை மட்டும் பார்த்தாக்கா அது ஸ்கேலர், எக்ஸ் ஒய் ஜெட் மட்டும் ஸ்கேலரு, எக்ஸ் ஐ கேப்னா வெக்டரு, ஒய் ஜே கேப்னா வெக்டரு, ஜெட் கே கேப்னா ஸ்கேல் வெக்டர், புரிஞ்சா? ஸோ ஜஸ்ட் காம்பனெண்ட்னு என்னது, ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க பாயிண்ட்டு வெக்டர் ஃபார்மில் எழுதிருப்பி, வெக்டர் ஃபார்மில் எழுதுறது தான் காம்பனெண்ட். ஓகே, ஜஸ்ட் கோஆர்டினேட் கூட ஐ கேப் ஜே கேப் அண்ட் கே கேப் போட்டிங்கன்னா அதான் காம்பனெண்ட். ஓகே, ஸோ இதோட மேக்னிடியூட் கேட்டாக்கா, ஓகே, பி ஒன் கம் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீன்னு கொடுத்துட்டாக்கா நீங்கள் இந்த மாதிரி எழுதிருவீங்க, பிரச்சனை இல்லை. இதோட மேக்னிடியூட் கேட்டாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆர் எடுக்கணும், அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் போட்டோம்னாக்கா நமக்கு எந்த கிடச்சிரும், மேக்னிடியூட் கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துட்டேன், பி ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கொடுத்துட்டேன். ஓகே, இதோட வெக்டர் ஃபார்ம் கேட்குறப்ப என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பொசிஷன் வெக்டர் கேட்குறப்ப என்ன பண்ணுவோம், மாடுலஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும், ஜஸ்ட் கண்ணு மூடிட்டு ஒன் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பொசிஷன் வெக்டர் கிடச்சிரும். அண்ட் இதோட மாடுலஸ் எடுத்தோம்னா இதோட மேக்னிடியூட் கிடைக்கும், ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஃபோர்டீன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏ வெக்டாரோட டைரெக்ஷன் என்ன, ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ இருக்குது, அண்ட் இது வந்து பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ இருக்குது, சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஐ கேப் கூட இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும், ஜே கேப் கூட இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும், கே கேப் கூட இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும், அதான் இதோட வெக்டார் சம். ஓகே, ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டுன்னா ஏ ஒன் ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு ஐ கேப், ஏ டூ ப்ளஸ் பி டூ இன்ட்டு ஜே கேப், ஏ த்ரீ ப்ளஸ் பி த்ரீ இன்ட்டு கே கேப், புரிஞ்சா? அவ்வளோதான்டா. அடுத்து யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர்னா என்ன, யூனிட் வெக்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வெக்டார் இருக்குது, ஓகே, ஒரு வெக்டார் ஏ வெக்டார்னு கொடுத்துட்டேன், ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டார் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த ஏ வெக்டாரை டிவைடட் பை இதோட மேக்னிடியூட் பண்ணோம்னா யூனிட் வெக்டார் கிடச்சிரும். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப்னு இருக்குனாக்கா இதோட யூனிட் வெக்டார் வேணும்னா ஏ கேப் வேணும்னாக்கா என்ன பண்ணிக்கணும், ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், அவ்வளோதான். ஓகே, ஏ வெக்டாரோட வேல்யூ ஒரு வேலை ஒன் ஐ கேப் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஏ கேப் வேணும்னு கேட்குறேன், யூனிட் வெக்டார் வேணும்னு கேட்குறேன், அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வேணும், அப்போ ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் மேக்னிடியூட் கிடச்சிருமா, அந்த மேக்னிடியூட் வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம இந்த ஏ வெக்டார் கூட டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏ கேப் கிடச்சிரும். அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு என்ன வரும், ஒன் பை ரூட் ஃபோர்டீன் ஐ கேப் ப்ளஸ் டூ பை ரூட் ஃபோர்டீன் கே ஜே கேப் ப்ளஸ் த்ரீ பை ரூட் ஃபோர்டீன் கே கேப். ஓகே, ஸோ யூனிட் வெக்டார் கேட்டாலும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மாடுலஸை கண்டுபிடிச்சிருங்க, மாடுலஸை கண்டுபிடிச்சி ஜஸ்ட் இந்த எக்ஸ் கூட அந்த மாடுலஸை டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதோட மாடுலஸ் வந்து ரூட் ஃபோர்டீன் வந்துச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஒன் பை ரூட் ஃபோர்டீன் ஐ கேப் டூ பை ரூட் ஃபோர்டீன் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ பை ரூட் ஃபோர்டீன் கே கேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் வெக்டார் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து கண்டிஷன் ஆஃப் கொலினியாரிட்டி. ஓகே, கொலினியாரிட்டின்னு என்ன, ஆக்சுவலாக வெக்டாரோட லாங்குவேஜில் ஒன்று பேரலாக இருக்கணும் இல்லை இன்லைனாக இருக்கணும், இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் கொலினியரான்னு கேட்டால் எஸ் கொலினியர்,
இந்த ரெண்டு இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரும் கொலினியர்னு கேட்டால் ஸ்டில் எஸ் கொலினியர். ஏன்? பிகாஸ் ரெண்டும் பேரலாக இருக்குது. மெயின் கண்டிஷன் பேரலாக இருக்கணும். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக இன்லைனில் இருந்தாலும் கொலினியர் தான். சரியா? இஃப் எ வெக்டார் இஸ் கொலினியர் இட் இஸ் இட் வில் பி பேரலல், பட் டைரெக்ஷன் வில் பி ஐதர் சேம் ஆர் ஆப்போசிட். இது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் நம்ம ஒரு விஷயத்தை கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, ஜஸ்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்டு பி வெக்டார் பண்ணிட்டோம்னா இது வந்து கொலினியரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, கொலினியராக இருக்குனாக்கா அதோடய டைரெக்ஷன் கோசைன்ஸ் வந்து ஒரே ரேஷியோவில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரே ரேஷியோவில் இல்லைனாக்கா அது கொலினியர்னு அர்த்தம். சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்கிறேன், இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, டைரெக்ஷன் கோசைன் பற்றிலாம் மறந்துடுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டேன், 2i மைனஸ் 3g ப்ளஸ் 4k அண்ட் மைனஸ் 4i ப்ளஸ் 6j மைனஸ் 8k ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டேன். இது ரெண்டும் கொலினியரானு கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ கொலினியராக இருக்கணும். என்ன கண்டிஷன்? ஏ வெக்டார் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா பி வெக்டாராக இருந்துச்சுன்னா கொலினியர், இல்லைனா இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தோம்னா, இந்த வெக்டார் எடுத்துக்கிறேன், பி வெக்டாரை நான் என்னென்னு போட்டுக்கலாம், பி வெக்டாரை நான் ஒருவேளை மைனஸ் 2 காமன் எடுத்தேனாக்கா இந்த வெக்டார் கூட ஈக்குவல் ஆகிடுமா? சி, பி வெக்டாரில் மைனஸ் 2 காமன் எடுத்தேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, 2i மைனஸ் 3j ப்ளஸ் 4k. கரெக்டாக? இது ரெண்டும் சேம் வெக்டார் கிடச்சிருச்சா? ஸோ கேன் ரைட் இட் அஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஆப்வியஸாக இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார். ஓகே, அப்போ மைனஸ் 2ன்றது இந்த இடத்துல மைனஸ் லேம்டா மாதிரி. ஓகே, ஸோ அதனால இது வந்து கொலினியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டாக்கா நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து டைரெக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரெக்ஷன் ரேஷியோஸ், இதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஓகே, க்வெஸ்சன் வந்து ஃபைண்ட் த டைரெக்ஷன் கோசைன் அண்ட் டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் திஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. டைரெக்ஷன் ரேஷியோனா என்னன்னாக்கா, இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டாரோட ஐஜேகேயோட கோஷன் தான் டைரெக்ஷன் ரேஷியோ. ஓகே, இந்த 1, இந்த 2, இந்த 3, இது மூணுமே என்ன டைரெக்ஷன் ரேஷியோஸ். புரிஞ்சா? டைரெக்ஷன் ரேஷியோ என்ன, டைரெக்ஷன் கொசைன் என்னன்னாக்கா நீங்கள் லாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும். சரி, ஸோ இன் ஜென்ரல் ஒரு வெக்டார் கொடுத்தாங்கன்னா அதோட ரேஷியோ மட்டும்தான் எடுக்கணும். அப்போ அது டைரெக்ஷன் ரேஷியோ 1, 2, 3, இதெல்லாம் டைரெக்ஷன் ரேஷியோ. டைரெக்ஷன் கொசைன் ஆஃப் அ வெக்டார் சொல்லுங்கள். டைரெக்ஷன் கொசைன் ஆஃப் அ வெக்டார் அது என்னன்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஒருவேளை ஒரு வெக்டாரோட டைரெக்ஷன் உங்களுக்கு வேணும், இல்லை டைரெக்ஷன் கொசைன் வேணும், என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதோட யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பண்ணணும், அதான் யூனிட் வெக்டார். கரெக்டாக? இதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த யூனிட் வெக்டாரில் வர கோஷன்ட்டு தான் இதோட டைரெக்ஷன் கோசைன். ஓகே, 1/√14, 2/√14, 3/√14. டைரெக்ஷன் கோசைன் என்ன சொல்லியிருக்கேன், காஸ் ஆல்ஃபா, காஸ் காமா, காஸ் பீட்டா, அதெல்லாம் தான் டைரெக்ஷன் கோசைன். அப்போ இதெல்லாம் என்னது, ஆங்கிள். காஸ் ஆல்ஃபா இது வந்து காஸ் காமா, இது வந்து காஸ் பீட்டா, ஐ மீன் மாற்றி சொல்லிட்டேன், காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்ட் காஸ் காமா. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வெக்டாரில் ஐஜேகேயோட கோஷன் எடுத்திங்கனாக்கா, ஒரு நார்மலாக இருக்க ஒரு வெக்டாரில் ஐஜேகேயோட கோஷன் எடுத்தால் அதுதான் டைரெக்ஷன் ரேஷியோ. அதே வெக்டாரோட யூனிட் வெக்டார் எடுக்கிறீங்க, அதே வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனிட் வெக்டாரோட கோஷன் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் டைரெக்ஷன் கொசைன். ஓகே, ஸோ டைரெக்ஷன் கொசைன் அண்ட் டைரெக்ஷன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சுச்சா, 1/√14, 2/√14, 3/√14 டைரெக்ஷன் கொசைன், வேரஸ் 1, 2, and 3 ஆர் டைரெக்ஷன் ரேஷியோஸ். புரிஞ்சு? அவ்வளோதாண்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா பார்க்குறதுமே ரெண்டு பாயிண்ட் வெக்டர் ஜாயின் பண்ணுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் என்ன பண்ணுறாங்க, சில கேஸில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, PX, Y, Z, QX2, Y2, Z2 மட்டும் கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வெக்டார் கேட்பாங்க, பிக்யூ வெக்டார் என்னதுன்னு கேட்பாங்க. ஓகே, அது ஒன்றும் சிம்பிள், ஜஸ்ட் வெரி சிம்பிள். பிக்யூ வெக்டார் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, பிக்யூ வெக்டார் அதாவது பி இனிஷியல் கியூ ஃபைனலாக இருக்கணும் அப்படின்னாக்கா X2 - X1 பண்ணணும், ஃபைனல் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். ஓகே, X2 - X1 இன்ட்டு ஐ கேப், Y2 - Y1 இன்ட்டு ஜே கேப், Z2 - Z1 இன்ட்டு கே கேப் பண்ணணும். நல்லா கவனிங்க, பிக்யூ டைரெக்ஷன் வந்தால் இப்படி. ஒருவேளை நான் வந்து கியூபி டைரெக்ஷன் கேட்குறேன், QP டைரெக்ஷனாக இப்படி வரும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், X1 - X2 இன்ட்டு ஐ கேப், Y1 - Y2 இன்ட்டு கே கேப், அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது கே கேப். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எது ஃபைனலோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும், எது ஃபைனலோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக அவ்வளோதான், முடிஞ்சு. கிளியர்?
அடுத்து லாஸ்ட்டாக வந்து செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலானா என்னென்னாக்கா, 11th போர்ஷன் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, ஆல்தோ 11th போர்ஷன் மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது, செக்ஷன் ஃபார்முலான்னு ஒன்று ஒரு லைன் இருக்குது. ஓகே, இந்த லைனை நான் ஏதோ ஒரு பாயிண்டில் டிவைட் பண்ண போகிறேன். அது ஒன்று இன்டர்னலாக டிவைட் பண்ணுவேன், இல்லாட்டி வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு பிக்யூக்கும் க்யூஆருக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ வச்சு கேட்பேன் அந்த மாதிரி. ஸோ இன்டர்னலி டிவைடு இருக்குது, எக்ஸ்டர்னலி டிவைடு இருக்குது. ஒருவேளை ஒரு லைனை நான் இன்டர்னலி டிவைட் பண்ணனா ஆப்வியஸாக என்ன ரேஷியோவில் இருக்கலாம், பிஆரோட டிஸ்டன்ஸ் வந்து லெட் இட் பி எம் அண்ட் ஆர்கியோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு வச்சுப்போமே. அப்படி இருந்துச்சுனாக்கா எனக்கு நடுவில் இருக்கல இந்த பாயிண்ட், இந்த ஆர் பாயிண்ட், இந்த ஆர் பாயிண்டோட கோஆர்டினேட் எப்படினாக்கா ஜஸ்ட் எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் கமா எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் கிடச்சானா எனக்கு இந்த ஆர் பாயிண்டோட கோஆர்டினேட் கிடச்சிரும். வேர் பிஆர் பை ஆர்கியூ ஈக்குவல் டு எம் பை என். ஓகே, நல்லா கவனிங்க, எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என், எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் ஒன் டிவைடட் பை எம் எம் ப்ளஸ் என் கிடச்சா இந்த ஆர் பாயிண்ட்டோட கோஆர்டினேட் கிடச்சிரும். ஒருவேளை எக்ஸ்டர்னலி டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த லைன் பிக்யூ இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் வெளியே ஆறுன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, பிஆரோட டிஸ்டன்ஸ் வந்து எம்மு, கியூஆரோட டிஸ்டன்ஸ் வந்து என். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஆரோட கோஷன்ட் எப்படி வரும்னாக்கா சிம்பிள் ஃபார்முலா, அதே ஃபார்முலாவில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், எம் எக்ஸ் டூ மைனஸ் என் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் மைனஸ் ஒன், அவ்வளோதான். அதே மாதிரி எம் ஒய் டூ மைனஸ் என் ஒய் ஒன் டிவைடட் பை எம் மைனஸ் என். ஓகே, அதே வந்து ஒருவேளை மிட் பாயிண்ட்டுன்னு கேட்டாக்கா, மிட் பாயிண்ட் கேட்டால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எம்மு என்னுக்கு பதிலாக ஒன் ஒன் போட்டுக்கணும், எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவைடட் பை டூ போட்டால் மிட் பாயிண்ட். ஓகே, இது வந்து நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த சாப்டரில் செக்ஷன் ஃபார்முலா எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பி வெக்டார், இந்த இடத்துல கியூ வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ இதோட பொசிஷன் வெக்டார் வந்து ஏ வெக்டார் வச்சுப்போம், இதோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார்னு வச்சுப்போம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் கட் பண்ணுறேன், அது வந்து லெட் இட் பி ஆர். ஓகே, ஆரோட பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் வெக்டார். ஓகே, பி வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார், ஆர் வெக்டார்லாம் புரிஞ்சா, இது வந்து எம் பை என் ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து இன்டர்னலி டிவைட் ஆகிற கேஸ். ஓகே, இன்டர்னல் செக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒருவேளை பிஆர் பை பிக்யூ, அதாவது பிஆர் டிவைடட் பை ஆர்கியூ வந்து எம் பை என் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அப்போ ஆர் வெக்டார் இக்குவல் டு என்ன கண்டுபிடிப்பீங்க, அப்போ அதாவது ஆரோட வெக்டார் ஃபார்ம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், எம் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் பண்ணணும். எம் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என்னன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் வெக்டார் கிடச்சிரும். புரிஞ்சா, ஒருவேளை எக்ஸ்டர்னல் டிவைடு ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல கியூ இருக்குது. ஓகே, பிக்கும் ஆர்க்கும் நடுவில் எம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர்க்கும் பிக்கும் நடுவில் என் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் டிவைடட் பை எம் மைனஸ் என், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து எம்பி ப்ளஸ் என்ஏ டிவைடட் பை என் மைனஸ் ஒன், இங்கே வந்து எம்பி மைனஸ் என்ஏ டிவைடட் பை எம் மைனஸ் என், ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அவ்வளோதான். ஓகே, ஒருவேளை வந்து மிட் பாயிண்ட்டில் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா அதே ஃபார்முலாவில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எம் ஈக்குவல் டு ஒன் என் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா போதும், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ பண்ணோம்னா மிட் பாயிண்ட், அவ்வளோதான்டா. வித் திஸ் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஓகேயா, ஸோ எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாமா, பொறுமையாக எல்லா கொஸ்டினுமே போட்டுருவோம் உங்களுக்கு, சரியா? ஸோ எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். கம்ப்யூட்டர் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபாலோவிங் வெக்டார். ஓகே, இந்த வெக்டாரோட மேக்னிடியூட்லாம் கேட்டிருக்காங்க, இதை குழந்தை பசங்க விஷயம் கரெக்டாக. இதோட மேக்னிடியூட் வேணும் என்ன பண்ணால் ரூட் ஆஃப் ஐயில் ஐக்கு கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பண்ணணும் கரெக்டாக. அப்போ ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் த்ரீன்னு வரும். இதோட மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் செவன் ஸ்கொயர் ப்ளஸ் வேறு என்னது அது மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணோம்னா இதோட மேக்னிடியூட் கிடச்சிடும். அதே மாதிரி இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா மேக்னிடியூட் கிடச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெரி சிம்பிள். செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், ரைட் டூ டிஃப்ரெண்ட் வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட். ஓகே, ரெண்டு வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, சரி அது எப்படி எழுதுறது? சி ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். செகண்ட் க்வெஸ்சனாக ரெண்டு சேம் மேக்னிடியூட் இருக்க மாதிரி ரெண்டு வெக்டார் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் ஏதோ ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். ஓகே, லெட்டர்ஸ் அஸ்யூம் வெக்டார் ஏ, அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் போட்டிருக்கேன். இது ஒரு வெக்டார். இப்போ இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன, இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது, ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர், அதாவது ரூட் ஃபோர்டீன் தான் இதோட மேக்னிடியூட். ஓகே, இப்போ நான் வந்து இதே மாதிரி இன்னொரு வெக்டார் எழுதணும், அதோடய மேக்னிடியூடு ரூட் ஃபோர்டீன் வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்,
சிம்பிளி நான் இந்த கோஷண்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன, 1, 2, 3. ஓகே, இதே டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்க வேறு ஒரு வெக்டார் 2, 1, 3 வச்சுக்கிறேன். ஓகே, 2i cap + j cap + 3k cap. இதோட மேக்னிட்யூடு கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், √14 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணால் ஜஸ்ட் அதோட மேக்னிட்யூட் அந்த டைரக்ஷன் ரேஷியோஸை மாற்றினாலே போதும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸை மாற்றினாலே எனக்கு சேம் மேக்னிட்யூட் இருக்கமா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்து ரைட் 2 டிஃப்ரெண்ட் வெக்டர் ஹேவிங் சேம் டைரக்ஷன். டைரக்ஷனும் சேமாக வேணும். இப்போ இவ்வளோ நேரம் மேக்னிட்யூட் மட்டும் சேமாக இருந்துச்சு, இப்போ டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். டைரக்ஷனும் சேமாக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களோட அந்த டிஆர் இருக்குல்ல, டைரக்டிவ் ரேஷியோ இருக்குல்ல, அது ப்ரொபோஷ்னலாக இருக்கணும். அது ஓகே, ஓகே, ப்ரொபோஷ்னலாக இருக்கணும், அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி கேஸ் எப்படி இருந்துச்சு, டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இல்லை, 1, 2 இந்த இடத்துல 2, 1 இந்த இடத்துல 3, 3 ப்ரொபோஷ்னலாக இல்லை. ஓகே, பட் ஆனால் இதோட டைரக்ஷனும் சேமாக இருக்கணும்னாக்கா அப்போ இந்த டைரக்டிவ் ரேஷியோவும் ப்ரொபோஷ்னலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்டர் சஜம் வெக்டார் ஏ வெக்டார், ஓகே, 2i, 4j, and 2k. ஓகே, இதோட டைரக்ஷன் ரேஷியோ என்ன, 2, 4, and 2. ஓகே, இப்போ இதுக்கு ப்ரொபோஷ்னலாகவே இருக்க மாதிரி இன்னொரு வெக்டர் எடுக்கணும். அதாவது இதை இன்டூ 2 பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் 2 பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2, 4, 2 டிவைடட் பை 2 பண்ணிட்டேன், இதையும் டிவைடட் பை 2, இதையும் டிவைடட் பை 2, இதுவும் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்கும், 1, 2, 1 கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த புது வெக்டாரோட வேல்யூ என்ன வரும், i cap + 2j cap + 1k cap. ஓகே, நல்லா பார்த்தோம்னா இதோட டைரக்டிவ் ரேஷியோட ப்ரொபோஷ்னாலிட்டி வந்து சேம், அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது, 1/2 ரேஷியோ வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதோட டைரெக்ஷனும் சேம்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சா, ரெண்டு க்வெஸ்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சி, சேம் மேக்னிட்யூட் மட்டும் கேட்டாங்கனாக்கா, 2 வெக்டர் ஹேவிங் சேம் மேக்னிட்யூட் மட்டும் கேட்டாக்கா, ஜஸ்ட் டைரக்டிவ் ரேஷியோ மட்டும் அந்த இருந்துச்சுன்னா போதும், அந்த மேக்னிட்யூட் மட்டும் சேமாக இருந்துச்சு, மேக்னிட்யூட் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா போதும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1 + 2 + 3 இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து √14 வர மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் ஓகே, பிரச்சனையே இல்லை. புரிஞ்சா, √14 வர மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? அதுவே வந்து டைரக்ஷனும் சேமாக இருக்கணும்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டைரக்டிவ் ரேஷியோ இருக்குல்ல, டைரக்ஷன் ரேஷியோ, அந்த டைரக்ஷன் ரேஷியோவும் நீங்கள் புதுசாக போட்டிருக்க டைரக்ஷன் ரேஷியோவும் ப்ரொபோஷ்னலாக இருக்கணும், அதுதான் மெயின். ஓகே, ஏதோ ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி தான் இருக்கும். இப்போ இது 1னா இது வந்து × 2 times, இது வந்து 2 இருக்கணும், இது 2னா × 2 times, இது 4 இருக்கணும், இது 3னா × 2 times, 6 இருக்கணும். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து டைரக்ஷனும் சேம்னு அர்த்தம், சரியா? ஸோ இப்போ 4th question பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் வை ஸோ தட் த வெக்டார்ஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அப்போ எக்ஸ் அண்ட் வையோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஓகே, ஸோ ரெண்டு வெக்டார் ஈக்குவலாக இருக்குன்னா அதோட i cap, j cap, and k cap வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2i + 3j = xi + yj இருக்கணும்னாக்கா அப்போ ஆப்வியஸாக இந்த ஐ கேப்போட கோஷன்ட்டும் இந்த ஜே கேப்போட கோஷன்ட்டும் ஈக்குவல், அதாவது x = 2 இருக்கணும், y = 3 இருக்கணும். புரிஞ்சா? அப்போ மட்டும்தான் அது ரெண்டு வெக்டாரும் ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்து 5th question பார்ப்போம். 5th question, ஃபைண்ட் த ஸ்கேலர் அண்ட் வெக்டார் காம்போனன்ட் ஆஃப் த வெக்டார் வித் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டெர்மினல் பாயிண்ட். இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு டெர்மினல் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி கண்டுபிடிச்சு அதோட ஸ்கேலர் அண்ட் வெக்டார் காம்போனன்ட் எழுதணும். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். சி, உங்களுக்கு இனிஷியல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், 2, 1 கொடுத்துருக்கேன், கரெக்டாக? இனிஷியல் பாயிண்ட் 2, 1, ஃபைனல் பாயிண்ட் வந்து −5, 7 கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ வெக்டாரோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் எழுத போகிற வெக்டார் வந்து எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு −5 எழுதிக்கணும், −5 - 2, அதாவது x2 - x1 + y2 - y1 × j வரும். ஓகே, இனிஷியல் டு ஃபைனல் போகுது, அப்போ ஃபஸ்ட்டு ஃபைனல் பாயிண்ட் எழுதிக்கணும், −5 - 2, 7 - 1, அவ்வளோதான். ஓகே, −5 - 2 × i cap, 7 - 1 × j cap. அப்போ உங்களோட ஏபி வெக்டார் என்னது, −7i + 6j. ஓகே, ஒரு வேளை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும், ஒரு வேளை 2 - 5 வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும், சரியா? ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் தட்.
டைரக்ஷன் வந்து மாற்றக்கூடாது. இனிஷியல் டு ஃபைனல்னாக்கா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பண்ணணும். ஒருவேளை ஃபைனல் டூ இனிஷியல்னு குடிச்சுன்னு இருந்துச்சுனாக்கா எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ பண்ணணும். சரியா? ஸோ சிம்பிளாக எந்த டைரெக்ஷனில் டெர்மினேட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இந்த வெக்டார் கிடச்சிருச்சு. இந்த வெக்டாரில் ஸ்கேலார் காம்பனண்ட்டும் வெக்டார் காம்பனண்ட்டும் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ மைனஸ் செவன் அண்ட் சிக்ஸ் எஸ் ஸ்கேலார் காம்பனண்ட் அண்ட் மைனஸ் செவன் ஐ அண்ட் சிக்ஸ் ஜே வந்து வெக்டார் காம்பனண்ட். ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்ப்போமா. சிக்ஸ் க்வெஸ்சன், ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டார். ஓகே, இந்த க்வெஸ்சன் நீங்களே போட்டுக்கிறீங்களா? என்ன கொடுத்துருக்கேன், மூணு வெக்டார் கொடுத்துருக்கேன், இதோட சம் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டார். சிம்பிளாக என்ன பண்ணணும், ஐயில் இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதில் ஒன்று, இதில் மைனஸ் டூ, இதில் ஒன்று. அப்போ என்ன வரும், ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன், அப்போ வந்து ஜீரோ வந்துடும். அப்போ ஐ கப் ஜீரோ ஆகிடும். ஜே வந்து மைனஸ் டூ ஜே இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் ஃபோர் ஜே இருக்குது, இந்த மைனஸ் சிக்ஸ் ஜே இருக்குது. அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் சால்வ் பண்ணோம்னா என்ன வருமோ அது ஜே கேப்பு. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் செவன் பண்ணோம்னா கே கேப். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஈஸி. செவன்த் க்வெஸ்சன் ஈஸி தான். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் ஏ வெக்டார். சி, ஏ வெக்டார் இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஏ வெக்டாரில் ஒரு யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க அந்த டைரெக்ஷன்லேயே. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். யூனிட் வெக்டாரி ஏ கேப்னு சொல்லுவோம். ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் வந்து ஏ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர். அதாவது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ ப்ளஸ் ஃபோர்னா ரூட் சிக்ஸ். ஓகே, அப்போ வந்து இதோட யூனிட் வெக்டர் என்ன வரும், ஜஸ்ட் ஒன் பை ரூட் சிக்ஸ், ஒன் பை ரூட் சிக்ஸ், டூ பை ரூட் சிக்ஸ் வரும். சரி, உங்களுக்கு முன்னாடி போட்டும் காமிக்கிறேன். சி ஹியர், இங்கே இருக்குது. ஸோ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், அதாவது இந்த ஃபுல் வெக்டார் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் சிக்ஸ் ஐ ப்ளஸ் ஒன் பை ரூட் சிக்ஸ் ஜே ப்ளஸ் ஒன் டூ பை ரூட் சிக்ஸ் கே. ஓகே, செவன்த் க்வெஸ்சன் ஓவரா. அடுத்து எயித் க்வெஸ்சன், ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரெக்ஷன் ஆஃப் த வெக்டார் பி கியூ வேர் பி அண்ட் கியூ ஆர் பாயிண்ட்ஸ் கிவன். ஓகே, ஸோ பி கொடுத்துட்டாங்க, கியூ கொடுத்துட்டாங்க. பி கியூவோட ஃபஸ்ட்டு வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபோர் மைனஸ் ஒன், ஏன்னா கியூ தான் டெர்மினல் பாயிண்ட். அதனால் ஃபோர் மைனஸ் ஒன் ஐ கேப், ஃபைவ் மைனஸ் டூ ஜே கேப், சிக்ஸ் மைனஸ் த்ரீ கே கேப் பண்ணோம்னா நமக்கு பி கியூ வெக்டார் கிடச்சிரும். ஸோ பி கியூ வெக்டார் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆர் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் பண்ணோம்னா நமக்கு கேப் கிடச்சிரும், யூனிட் வெக்டர் கிடச்சிடும். ஓகே, ஸோ போட்டு காமிக்கிறேன். ஸோ கிவன் என்ன, பி பாயிண்டிங் இருக்குது, கியூ பாயிண்டிங் இருக்குது, பி கியூ வெக்டர் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பி கியூ வெக்டர் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஒன் ஐ கேப், ஃபைவ் மைனஸ் டூ ஜே கேப், சிக்ஸ் மைனஸ் த்ரீ கே கேப். இப்படி போட்டோம்னா நம்ம பி கியூ வெக்டர் கிடச்சிருச்சா. மாடுலஸ் ஆஃப் பி கியூ வெக்டர் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் பி கியூ வெக்டர் இஸ் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ரூட் த்ரீ, இல்லை ரூட் டுவெண்ட்டி செவன் அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணும், பிக்யூ வெக்டாரையும் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணினா டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம், த்ரீ டிவைடட் பை, ஓகே, த்ரீ டிவைடட் பை த்ரீ ரூட் த்ரீ, இல்லாத்தே ரூட் டுவெண்ட்டி செவன், த்ரீ டிவைடட் பை த்ரீ ரூட் த்ரீ, த்ரீ டிவைடட் பை த்ரீ ரூட் த்ரீ. இதுதான் உங்களோட யூனிட் வெக்டார். ஓகே, நைன்த் க்வெஸ்சன் பார்ப்போமா. நைன்த் க்வெஸ்சன், ஃபார் த கிவன் வெக்டார் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டேரக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டேரக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வெக்டார் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி வெக்டார் கிடைக்குமா, அந்த கிடச்ச வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரி, அது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த இடத்துல சொல்யூஷனும் போட்டிருக்கேன், ஒரு வேளை வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லாட்டி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சரியா? டென்த் க்வெஸ்சன் ஓவர். நைன்த் க்வெஸ்சன் ஓவர், கரெக்டாக நைன்த் க்வெஸ்சன் ஓவர். டென்த் க்வெஸ்சன் பார்ப்போம். டென்த் க்வெஸ்சன் தான், ஃபைண்ட் அ வெக்டார் இன் த டைரக்ஷன். ஓகே, ஃபைண்ட் அ வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் விச் ஹேஸ் மேக்னிடியூட் ஆஃப் எயிட் யூனிட். ஓகே, சி கான்செப்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன, இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் ஃபைவ், ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வெக்டாருக்கு வந்து ஒரு பெரிய லென்த் இருக்குது. ஓகே, பெரிய லென்த் இருக்குது இந்த வெக்டாருக்கு, ஃபைவ் ஐ
மைனஸ் ஜே ப்ளஸ் டூ கே. இப்போ எனக்கு இந்த மாதிரி வெக்டாரே வேணும், ஆனால் அது 8 மேக்னிடியூட் இருக்கணும். ஃபைண்ட் அ வெக்டார் இந்த டைரக்ஷன், இந்த இந்த வெக்டரோட டைரக்ஷன்லேயே எனக்கு 8 யூனிட்டுக்கு வந்து வேறு ஒரு வெக்டார் வேணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு வெக்டார் கொடுத்தாலும் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், அதோட யூனிட் வெக்டார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டார் தெரிஞ்சால் தான் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த வெக்டரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த வெக்டரோட டைரக்ஷன் கிடச்சிரும். ஓகே, அந்த டைரக்ஷனை வச்சு நம்ம எத்தனை வெக்டார் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். சி ஹியர், ஃபஸ்ட்டு டென்த் க்வெஸ்சன், டென்த் க்வெஸ்சன் ஸோ டென்த் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, சி இது வந்து ஒரு வெக்டார், இந்த வெக்டார் வந்து ஒரு பெரிய வெக்டார் கரெக்டாக. இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து இந்த வெக்டாரோட டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே, இந்த வெக்டாரோட டைரக்ஷன் கிடைக்கும். சரி, அந்த டைரக்ஷனை வச்சுட்டு நம்ம எந்த மேக்னிடியூட் வச்சோம்னா வேறு வெக்டார் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அதே தான், ஃபைவ் ஐ மைனஸ் ஏ ப்ளஸ் டூ கேவோட டிவைடட் பை இதோட மேக்னிடியூட். ஓகே, ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ரூட் தேர்ட்டி. ஓகே, இந்த ஃபுல் வெக்டாரை ரூட் தேர்ட்டியாக டிவைட் பண்ணால் எனக்கு இதோட யூனிட் வெக்டார் கிடைக்கும். ஓகே, இதோட யூனிட் வெக்டார் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன், ஃபைவ் பை ரூட் தேர்ட்டி ஐ ப்ளஸ் மைனஸ் ஒன் பை ரூட் தேர்ட்டி ஜே ப்ளஸ் டூ பை ரூட் தேர்ட்டி கேன்னு போட்டேன். ஓகே, இப்போ இது இப்போ எனக்கு இன்னொரு பி வெக்டார் வேணும். அந்த பி வெக்டார் வந்து என்ன பண்ணும், ஜஸ்ட் 8 டைம்ஸ் திஸ் ஏ கேப் பண்ணால் போதும். ஓகே, இப்போ எப்படின்னா இது இது என்ன கதைனா, இப்போ இந்த லைனோட லென்த் 8 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த 8 கிலோமீட்டரை 1 கிலோமீட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த 8 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து 20 யூனிட் இருக்க மாதிரி ஒரு விஷயம் என்னென்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இந்த 1 கூட இன்டூ 20 பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ ஒரு பெரிய வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனிட் வெக்டார் கூட ஜஸ்ட் நம்ம வந்து மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணுவோம், மல்டிப்ளை பை 8 போட்டோம்னா நமக்கு ஃபுல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ கிடச்ச யூனிட் வெக்டாரில் ஜஸ்ட் 8 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 5 × 8 40 பை ரூட் தேர்ட்டி, அதே மாதிரி 1 × 8 வந்து 8 பை ரூட் தேர்ட்டி, அதே மாதிரி 2 × √8 வந்து 16 பை ரூட் தேர்ட்டி, அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான புது வெக்டர். ஓகே, நைன்த் க்வெஸ்சன், டென்த் க்வெஸ்சன் ஆகுது, லெவன்த் க்வெஸ்சன் பார்ப்போம். ஷோ தட் த வெக்டார், ஓகே, ஷோ தட் த வெக்டார் திஸ் அண்ட் திஸ் ஆர் கொலினியர். நான் என்ன சொன்னேன், கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கரெக்டாக. கொலினியர் ப்ரூவ் பண்ணது என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நான் ப்ரொபோஷனாலிட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறேன், இல்லாட்டி வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி. சி, இந்த ரெண்டு வெக்டார் கொலினியராக இருக்கணும்னு என்ன அர்த்தம், இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோஷ்னல், அப்போ தான் வந்து இது கொலினியர். இப்போ ஏ வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோ என்னது, 2 − 3 & 4. அதே மாதிரி பி வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோ என்ன, −4, −6 & −8 கரெக்டாக. இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் இருக்குது. இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சுனாக்கா இது வந்து என்னது, கொலினியர்னு அர்த்தம். ஓகே, நல்லா பார்த்தோம்னா 2 அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், a₁ / b₁ பண்ணுங்கள், இதையும் இதையும் டிவைட் பண்ணுங்கள், இதையும் இதையும் டிவைட் பண்ணுங்கள், இதையும் இதையும் டிவைட் பண்ணுங்கள். மூணுத்தோட ரேஷியோவும் காமனாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரொபோஷ்னலாக அர்த்தம். ஓகே, அப்போ வந்து 2 − −4 பண்ணால் என்ன வருது, அதே மாதிரி −3 / 6 பண்ண என்ன வருது, 4 − −8 பண்ண என்ன வருதுனா காமனாக −2 வரும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கிறதுனால இது என்னது, கொலினியர்னு அர்த்தம். புரிஞ்சா? இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம், ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லாம்டா இன்டு பி வெக்டார்னு கொண்டு வர முடிஞ்சுன்னா அது வந்து, இப்போ பி வெக்டார் வந்து என்ன பண்ணிக்கலாம், பி வெக்டார் வந்து என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக −2 வந்து காமனாக எடுத்தாக்க என்ன ஆகுது, 2i − 3j + 4k வருது. அப்போ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பி வெக்டாரில் இருக்குது. ஸோ இது வந்து கொலினியர். ஓகே, ஸோ டிஆர் வந்து ப்ரொபோஷனாக இருந்துச்சுனாக்கா கொலினியர்னு அர்த்தம். ஓகே, லெவன்த் க்வெஸ்சன் ஓவர், டுவெல்த் க்வெஸ்சன் பார்ப்போம். டுவெல்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டார் i + 2j + 3k. இதோட டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும், அதோட கோஷன் தான் டைரக்ஷன் கொசைன் கரெக்டாக. ஸோ பாருங்கள், டைரக்ஷன் கொசைன் வேணும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும், யூனிட் வெக்டாரோட
ஸ்கேலார் காம்போனன்ட் தான் டேரக்ஷன் கோசைன், கரெக்டாக. அப்போ இது வந்து ஏ வெக்டார் இங்கே இருக்குது, அதோட யூனிட் வெக்டார் வந்து என்ன பண்ணால் ஜஸ்ட் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர், அதாவது ஒன் பை ரூட் ஃபோர்டீன் ஐ கேப் ப்ளஸ் டூ பை ரூட் ஃபோர்டீன் ஐ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ பை ரூட் ஃபோர்டீன் கே கேப். இதுதான் வந்து என்னது இதோட யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டரோட ஸ்கேலார் காம்போனன்ட் தான் டேரக்ஷன் கோசைன், அதாவது ஒன் பை ரூட் ஃபோர்டீன் டூ பை ரூட் ஃபோர்டீன் த்ரீ பை ரூட் ஃபோர்டீன் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, இதுதான் வந்து என்னது டேரக்ஷன் கோசைன். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளில். அடுத்து பாருங்கள் தேர்ட்டீன் க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் இது ஆக்சுவலாக. ஸோ ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டார். சி, அதே க்வெஸ்சன் தான், ஓகே. கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஏ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ டு பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஐ கேப், மைனஸ் டூ மைனஸ் டூ ஜே கேப், ஒன் மைனஸ் த்ரீ அதான் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் ப்ளஸ் த்ரீ கே கேப். அப்போ என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஏபி வெக்டார் கிடச்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதோட டேரக்ஷன் கோசைன், அந்த ஏபி வெக்டரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சி அதோட கோஷன் எழுதிங்கன்னா டேரக்ஷன் கோசைன் கிடச்சிரும். ஓகே, தேர்ட்டீன் க்வெஸ்சன். சி, தேர்ட்டீன் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஏபி வெக்டார் என்ன என்ன பண்ணணும், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பண்ணணும். ஓகே, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அதாவது மைனஸ் டூ ஐ கேப், மைனஸ் டூ மைனஸ் டூ அதாவது மைனஸ் ஃபோர் ஜே கேப், ஒன் மைனஸ் த்ரீ அதாவது மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ வருது, ஸோ ப்ளஸ் த்ரீ ஆகிடும். ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு கே கேப், அவ்வளோதான். ஸோ ஏபி வெக்டார் கிடச்சிருச்சா? இதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா ரூட் தேர்ட்டி சிக்ஸ் அடிக்கிற சிக்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சிக்ஸை கொண்டு போய் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் வெக்டார் கிடச்சிரும். அண்ட் அந்த யூனிட் வெக்டரோட கோஷன் தான் என்னது டைரக்ஷன் கோசைன், அவ்வளோதான். ஓகே, தேர்ட்டீன் க்வெஸ்சன் ஓவரா. அடுத்து வந்து ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் பார்ப்போம். ஷோ தட் த வெக்டார் இஸ் ஈக்குவலி இன்க்ளைன்டு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் த வெக்டார் ஐஜேகேன்ற ஒரு வெக்டார் இருக்குது, அது வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஜெட் ஆக்சஸ்ஸாக ஈக்குவலி இன்க்ளைண்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போல்லாம் வந்து ஆங்கிள் பார்த்து பேசுகிறாங்களோ டேரெக்டாக என்ன பண்ணிடணும், யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, ஏன்னா இது ஒரு பெரிய வெக்டாரு, இந்த வெக்டாரோட சின்ன யூனிட் கண்டுபிடிச்சா அதோட டேரெக்ஷன் கிடைக்கும். அதோட டேரெக்ஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா கிடைக்கும். ஓகே, அப்போ இதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அதோட யூனிட் வெக்டார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு, சி இதோட யூனிட் வெக்டர் என்ன வரும், ஏ கேப் இது, மாடலஸ் ஆஃப் ஏ கேப்னா ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அதாவது ரூட் ஆஃப் த்ரீ. அப்போ இதோட யூனிட் வெக்டர் என்னது, ஒன் பை ரூட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ கே கேப். யூனிட் வெக்டர் கிடச்சிச்சா? நான் என்ன சொன்னேன், டேரக்ஷன் கோசைன்ஸ் ஆர் த கோஷன்ட் ஆஃப் திஸ் திங், கரெக்டாக. அப்போ ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீ தான் இதோட டேரக்ஷன் கோசைன். பார்த்தாலே தெரியுது காஸ் ஆல்ஃபாவும் ஒன் பை ரூ த்ரீ, காஸ் பீட்டாவும் ஒன் பை ரூ த்ரீ, காஸ் காமாவும் ஒன் பை ரூ த்ரீ. ஸோ அதனால் இது வந்து எல்லாமே ஈக்குவலி இன்க்ளைன்ட். ஓகே, புரிஞ்சா? ஸோ ஃபிஃப்டீன் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபிஃப்டீன் க்வெஸ்சன்லாம் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளிகேஷன் மட்டும்தான் இதுக்கு மேலே, சரியா? ஸோ ஃபிஃப்டீன் க்வெஸ்சன், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் ஆர் விச் டிவைட் த லைன் ஜாயினிங் டூ பாயிண்ட்ஸ் பி அண்ட் க்யூ. ஓகே, ரெண்டு வெக்டார் கொடுத்துறாங்க, டூ இஸ் டு ஒன் ரேஷியோ, எம் ஈக்குவல் டு டூ என் ஈக்குவல் டு ஒன். ஓகே, இன்டர்னலி எக்ஸ்டர்னலி கேட்டிருக்காங்க, டேரெக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ பாருங்கள் பி அண்ட் க்யூ கொடுத்துருக்கேன்னா, ஓகே இன்டர்னலிக்கு என்ன ஃபார்முலா, எம் பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார் டிவைட் பை எம் ப்ளஸ் ஒன். எக்ஸ்டர்னலிக்கு எம்பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் டிவைட் பை எம் மைனஸ் ஒன், எல்லாமே கீவன், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ எம்முக்கு பதிலாக டூ போடுங்க, பி வெக்டார் அப்படி எழுதிக்கோங்க, என்னுக்கு பதிலாக ஒன்று ஏ வெக்டார் அப்படி எழுதிக்கோங்க, டிவைடட் பை எம் ப்ளஸ் என், டூ ப்ளஸ் ஒன் பண்ணுங்கள், அப்படியே சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த டூ உள்ள மட்டும் பண்ணால் மைனஸ் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே டிவைடட் பை த்ரீ, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கேயும் டைரெக்ட் ஃபார்முலா, எம் ஈக்குவல் டூ பி வெக்டார், என் ஈக்குவல் டு ஒன் ஏ வெக்டார், சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஓகே, அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். லாஸ்ட் க்வெஸ்சன் லாஸ்ட் க்வெஸ்சன் லாஸ்ட் க்வெஸ்சன் சி சிக்ஸ்டீன் க்வெஸ்சன் நீங்களே போட்டுருங்க. ஓகே, சிக்ஸ்டீன் க்வெஸ்சன் டைரெக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான், இதுவும் நான் போட மாட்டேன். செவன்டீன் க்வெஸ்சன் நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். சி ஷோ தட் த பாயிண்ட் ஏபிசி வித் பொசிஷன் வெக்டார், ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துருக்காங்க,
வேர்டிசஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளானு கேட்குறாங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது, ஏபிசி. ஓகே, இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணால் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பண்ணணும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஏபிசியோட வெக்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா இல்லையா? ட்ரையாங்கிளோட இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன சொல்லணும், இந்த சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது, இதை ஸ்கொயர்னு சொல்லணும். கரெக்டாக மூணு சைடும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணால் இதோட மேக்னிடியூட் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க. மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியும்ல, ரூட் ஆஃப் 3² - 4² - 4² மேக்னிடியூட் கிடச்சிடும். எல்லாத்துக்குமே மேக்னிடியூட் தனித்தனியாக மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவை போட்டு பார்க்கணும். ரெண்டு மேக்னிடியூட் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் மேக்னிடியூட் வந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாண்டா. ஸோ இந்த ரெண்டும் சும்மா நீங்களே ஹோம்ஒர்க் மாதிரி போடுங்க. 18-19 க்வெஸ்சன் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் எக்ஸசைஸ் 10.2. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஃபுல் எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நாலுலேருந்து முக்கியமான டாபிக்ஸ் நிறைய வரும், நாலுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.